ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் இக்பால். நைன்த் சம் பார்க்க போகிறோம். ஷோ தட் தேர் லைஸ் எ பாயிண்ட் ஆன் த கர்வ். எஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் பை பை டூ கொடுத்துருக்காங்க. இ பவர் மைனஸ் பை பை டூ. இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு, இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்கோன்னா மைனஸ் த்ரீ டு ஜீரோ. அது அப்படி எடுத்துக்கலாம், மைனஸ் த்ரீ டு ஜீரோ. வேர் டேஞ்சன்ட் ட்ரான் இஸ் பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ். கவனிங்க, த டேஞ்சன்ட் பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ்னா இது என்ன தியரமாக இருக்கும்? ஏன்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ரோல்ஸ் தியரமாக தான் இருக்கும். புரியுதா? ஏன்னா இதில் வந்து பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ் வராது, லெக்ராஞ்சஸ் தியரத்தில் வராது. சரி, பார்க்கலாம் என்னான்னு சொல்லிட்டு. இது வந்து ரோல்ஸ் தியரத்துடைய கண்டிஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிதான் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்எக்ஸ் கண்டினியூஸானு பார்க்குறேன். ஆமாம், இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான், எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ். அப்போ எஃப்எக்ஸ் இஸ் கண்டினியூஸ். கண்டினியூஸ் இன் க்ளோஸ் தி இன்டர்வல் ஆஃப் மைனஸ் த்ரீ கமா ஜீரோ. டிஃப்ரென்சிபிள், ஏன்னா இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் தான், அதனால் கண்டிப்பாக டிஃப்ரென்சிபிளாக தான் இருக்கும். டிஃப்ரென்சியபிள் இன் ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் மைனஸ் த்ரீ கமா ஜீரோ. இப்போ இங்கே ஏ வந்து மைனஸ் த்ரீன்னு எடுத்துக்கிறேன், பி வந்து ஜீரோன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எஃப் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் ஏனா எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ. இங்கே எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ போடுங்க. மைனஸ் த்ரீ உள்ளேயும் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ. மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ என்ன ஆயிடும்? ஜீரோ ஆகிடும். அப்போ ஜீரோ இன்ட்டு சம்திங் அதுவும் ஜீரோ ஆகிடும். அப்புறம் எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜீரோ. அப்போ எஃப் ஆஃப் ஜீரோ போட்டிங்கன்னா இங்கே ஜீரோ இன்ட்டு சம்திங் என்னாயிரும்? ஜீரோ ஜீரோ ப்ளஸ் த்ரீ. ஜீரோ இன்ட்டு சம்திங் கண்டிப்பாக ஜீரோ தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. தேர்ஃபோர் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அப்போ என்ன கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது? ரோல்ஸ் தியரம். ஓகே, அப்போது ரோல்ஸ் தியரம் பை த பை ரோல்ஸ் தியரம்னு போட்டுக்கலாம். அப்போ நான் அப்போ பை ரோல்ஸ் தியரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது. அப்போ நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து என்ன இருக்கும், தேர் எக்ஸிஸ்ட் சி பிலாங்ஸ் டு மைனஸ் த்ரீ காமா ஜீரோ. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதான் அர்த்தம். டேஞ்சன்ட் பேரலல் டு தி எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அர்த்தம்? எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எஃப் டேஸ் ஆஃப் சி. எப்போ இது நம்மளுக்கு சி கிடைக்கும் அப்படின்னா சச் தட் எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோவில் தான் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் பை பை டூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இ பவர் மைனஸ் பை பை டூ கான்ஸ்டன்ட் தான், அது அப்படியே இருக்கும். உள்ளே ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு த்ரீ த்ரீ எக்ஸ் இ பவர் மைனஸ் பை பை டூ. இது எஃப் ஆஃப் எக்ஸ். நம்மளுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேணும். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேணா எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டூ எக்ஸ், த்ரீ எக்ஸை பண்ணிங்கன்னா த்ரீ. இது வந்து கோஎஃபிஷியன்ட் தான், அது அப்படியே தான் இருக்கும், நோ சேஞ்ச். ஓகே, அப்போ இது எஃப் டேஸ் ஆஃப் சியாக மாற்றிக்கணும். இப்போ எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு டூ சி ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் பை பை டூ. ஓகே, அப்போது ரோல்ஸ் தியரம் படி என்ன பண்ணணுமோ, லெட் எஃப் டேஸ் ஆஃப் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கணும். அப்போ டூ சி ப்ளஸ் த்ரீ இ பவர் மைனஸ் பை பை டூ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டூ சி ப்ளஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பை இ பவர் மைனஸ் பை பை டூ, அது ஜீரோவாக ஆகிடும். அப்போ டூ சி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ. அப்போ சி ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நம்மளுக்கு? மைனஸ் த்ரீ பை டூ. மைனஸ் த்ரீ பை டூனா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு அர்த்தம். அது இந்த இன்டர்வல்ல இருக்கா? அவங்க என்ன இன்டர்வல் கொடுத்தாங்க? ஜீரோ மைனஸ் த்ரீ கம்மா ஜீரோ. எஸ் இருக்குது, சாரி ஓப்பன் இன்டர்வல் போடணும். இப்போ மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தானே, அப்போ ஜீரோலேருந்து மைனஸ் த்ரீக்குள்ளே தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது.